வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு சாகித்ய அகாடமி. நம்ம இன்னைக்கு சாகித்ய அகாடமியில எதை பத்தி பார்க்க போறோம், எதுக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் மெர்ச்சன்ட் நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். தென் இந்த நியூஸை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு, இதை பத்தி நம்ம கூட டிஸ்கஷன் பண்றதுக்கு நம்ம கூட வந்துட்டு சக்திவேல் நடராஜன் சார் இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் மெர்ச்சன்ட் நியூஸ் அதை பத்தி வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுல வந்துட்டு எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். மெர்ஜர்னா என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நிதி சுமையிலே ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்றது பேரு தான் வந்து மெர்ஜர்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை வந்து எடுத்து அதை வந்து ஏற்கனவே ஒரு முன்னணி நிறுவனமா நின்னாயிட்டு இருக்க அந்த கம்பெனியோட மெர்ஜ் பண்றதுக்கு பேரு தான் வந்து மெர்ஜர்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் வந்து இப்ப டாடா ஸ்டீல் நடந்திருக்குது. அடுத்து டிமர்ஜர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு, டிமர்ஜர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து அதுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து சம்மார்ட் ப்ராடக்ட் வந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து வெவ்வேறு டிவிஷன் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பேஸ் பண்ணி அந்த நிறுவனத்தை வந்து இரண்டா உடைப்பாங்க. அது வந்து டிமர்ஜ் பண்ணி அது செப்பரேட் நிறுவனமா உடைச்சு அது மூலியமா வந்து இரண்டு ஷேர்களா வெளியிடுவாங்க வெவ்வேறு நேம்ல. அதுக்கு பேர் தான் வந்து டிமர்ஜ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்ப டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் மெர்ஜர் டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெர்ஜரா நடந்திருக்குது. இந்த டாடா ஸ்டீல் பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் அது என்னவா இருந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பூஷன் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியா தான் ப்ரீவியஸா இருந்துச்சு. இந்த பூஷன் ஸ்டீலுங்கிறது மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பேங்க்ல வந்து ஏகப்பட்ட லோன்ஸ் எல்லாம் வந்து ஏலத்துக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் நடந்த உடனே அதுக்கப்புறமேட்டு பேங்க் நடவடிக்கையின் பேர்ல வந்து டாடா ஸ்டீல் வந்து அதை வாங்கியிருக்காங்க. அதை அந்த டாடா ஸ்டீல் வாங்கின வாட்டி அந்த கம்பெனியை வந்து தன்னுடைய கம்பெனியோட மெர்ஜ் பண்றதுக்கான ரிக்வஸ்ட் வந்து ஏற்கனவே வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2018 வந்து இந்த டாடா ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்ங்கிற நிறுவனத்தை நேம் மாத்தி வாங்குறதுக்கு அனைத்தையும் வச்சிருந்து அதுக்கு வந்து வாங்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2018 மெர்ஜர் ஆகிறதுக்காக அவங்க வந்து ட்ரிபுனல் சொல்லிட்டு மும்பையில ஒரு டிவிஷன் இருக்குது, அதுல வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி ஃபைனல் ஆகி இந்த மெர்ஜர்ல என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மெர்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 1 ஷேர் டாடா ஸ்டீல் தராங்க. அதாவது டாடா ஸ்டீல் இப்ப பிரசன்ட் ரேட் அப்படின்னு பார்த்தா 1286 இப்ப கரண்ட் ரேட் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து பிஎஸ்எல் வச்சிருக்கவங்களுக்கு 15 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 1 ஷேர் கொடுக்கும் போது அது வந்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் வேல 1335 ரூபா போகணும். பட் ஆனா அதை விட குறைந்த மதிப்புல தான் வந்து டாடா ஸ்டீல் போயிட்டு இருக்குது. இருக்க டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் வந்து 15 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1335 ரூபா வரும். இந்த 1335 ரூபா இருக்கிற பிரைஸுக்கு இப்ப ஒருவேளை டாடா ஸ்டீல் 1370 or 1370 இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாடா ஸ்டீல் ஃபியூச்சர்ல ஒரு ஷார்ட் போயிட்டு, ஃபியூச்சர்னா அதோட லாட் சைஸ் வந்து 850 குவான்டிட்டி இருக்குது. அதாவது டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் 850 குவான்டிட்டி × 15 டைம்ஸ் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ரேட் மேபி 1370 or 1380 இந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு ஆர்பிட்ரேஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆனா பட் இப்ப இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1300 கீழே தான் இருக்குது. அதனால டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் வச்சிருந்து அதை வந்து டாடா ஸ்டீல கன்வெர்ட் பண்றது ஒண்ணுதான், அதே மாதிரி டாடா ஸ்டீல டைரக்டா வாங்குறது ஒண்ணுதான் சொன்னா இது ஒரு பெரிய பெனிஃபிட் பெருசா ஒண்ணும் கிடையாது. இன் ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக்னு கூட சொல்லலாம். இது எப்படி வந்து டாடா ஸ்டீல் பெஸ்ட் ஸ்டாக் அப்படிங்கறது பார்த்தோம்னா, இது வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் சினாரியோல வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்எஸ்ஐல ஆகட்டும், எம்ஐசிடி, தென் வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்டி, இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாத்துலயும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை இன்ஸ்டிடியூஷனல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40.76% வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இதனுடைய நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.16% ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர்ல வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ்ல வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப டாடா ஸ்டீல் பிஎஸ்எலோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் பிஎஸ்எலோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும் போது இது எஃப்ஐஸ்ட கிட்டத்தட்ட 22.13% பிரசன்ட்லி இருக்குது. இது இல்லாமல் நான் இன்ஸ்டிடியூஷனல் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 23.83%, அதர்ஸ் டிஏஸ்க்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கிட்ட 0.26% இருக்குது. இது இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட 7.45% பிரசன்ட்லி இருக்கு.
இது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் மெயினா வந்து 10.67% இருக்காங்க. இது இல்லாம இருந்தா ப்ரோமோட்டர் கிட்ட கிட்டத்தட்ட 34.41% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பப்ளிக் செக்டர் மாதிரி தான் இது வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து டாடா ஸ்டீல் வாங்குறது வந்து லாங் டேர்முக்கு, ஒருவேளை நீங்க வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து அக்டோபர் 1st பாத்தீங்கன்னா பிரபுதாஸ் இல்லாகர்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா ஹைய வந்து டச் ஆகும் போது கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து 1950 ரூபாய்க்கு மேல போகுங்கிற மாதிரி டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வியூ வந்து புலிஸ்டண்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஹைய பிரேக் அவுட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா 1950 மட்டும் இல்லாம 2000 பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த டாடா ஸ்டீலோட நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆனுவல் ரிப்போர்ட் பார்ப்போம். ஏன்னா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்ததுல வந்து கிட்டத்தட்ட நெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பினான்சியல் இயர் பார்க்கும்போது 2020 மார்ச் பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 11.79% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சேல்ஸ்ல. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 381% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதாவது மார்ச் 2020 1556 கோடி ப்ராஃபிட் காமிச்ச கம்பெனி இப்ப 7490 கோடி வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதனால வந்து நெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபண்டமெண்டலி வந்து ஒரு ஸ்ட்ராங்னு கூட சொல்ல முடியும். அடுத்து இந்த கம்பெனியில டெலிவரி வால்யூம் எப்ப நடந்திருக்குன்னு பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 5 average days பார்க்கும் போது 12 நவம்பர் அன்னைக்கு 46.51 lakhs வந்து டெலிவரி வால்யூம் நடந்திருக்குது. அது இல்லாம 5 days ஆவரேஜ் பார்க்கும்போது 25.64 lakhs வந்து ஆவரேஜ் வந்து டெலிவரி பிசினஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஓவராலா வந்து டெக்னிக்கலி இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலி வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி MICDங்கிற ஒரு இண்டிகேட்டர்ல வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து புல்லிஷ் ட்ரெண்டா இருக்குது. அது இல்லாம RSI ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி பேசிஸ் புல்லிஷ் ட்ரெண்ட், அண்ட் போலிங்கர் பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பேசிஸ் மிடில் பேண்ட் புல்லிஷ் ட்ரெண்டா இருக்குது. மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் டெய்லியில வந்து டோட்டலா மிடில் புல்லிஷ் தான் இருக்குது. டவு தியரி படி பாத்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட்ல வந்து மிடில் புல்லிஷ் தான் இருக்குது. அது இல்லாம ஓபிஏவிங்கிற ஒரு இண்டிகேட்டர்ல வந்து மிடில் புல்லிஷ் தான் இருக்குது வீக்லி பேஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து எப்ப இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா 19 அக்டோபர் படி பாத்தீங்கன்னா 1367 வந்து இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். என்னுடைய டார்கெட் ஆல்ரெடி சொன்னது தான், என்னோட ஹைய பிரேக் அவுட் ஆக பட்சத்துல இப்ப 1367 புல்லிஷ் ட்ரெண்ட் சொன்னாங்க, இப்ப கிட்டத்தட்ட 1300 கீழே தான் வந்திருக்குது. ஏன்னா இந்த மெர்ஜர் நியூஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் வந்து எகைன் வந்து மேல போகும்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. 1950 வரைக்கும் டார்கெட் இருக்கு, பிளஸ் 2000 பிளஸ் கூட சான்சஸ் இருக்குது. இது லாங் டைம் பை வேணா இதை வந்து வச்சுக்கலாம் தாராளமா. ஓகே சார், சூப்பர். நீங்க வந்துட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. தென் இதை பத்தியான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்க இந்த வீடியோல சொன்னீங்க. தென் இந்த வீடியோ வந்துட்டு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தென் ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்துட்டு டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் அதை பத்தியான நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சக்திவேல் நடராஜன் சார் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹாட்டான ஒரு டாபிக்கோட நல்ல ஒரு கெஸ்டோட நான் நெக்ஸ்ட் உங்களை வந்துட்டு பாக்குறேன். நம்ம சாகித்ய அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.